வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனைமலை சந்திரராஜ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீர்கனில் வந்து 39வது நாளுங்க. வாட்டர் சால்ட் கொடுக்க போகிறோம். நம்மளுடைய 5 காம்பினேஷன், 13, 045, 12, 61ங்க. All 19 CN மெக்னீசியம் சல்ஃபேட். அது கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ளஸ் 1 லிட்டர் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதையெல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையில் நம்மளுடைய யூனி ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு ஏக்கரால் ஒரு 100 மில்லி வந்து கலந்து விட போகிறோம். 50-50 மில்லி ஒவ்வொரு டேங்க்கு, 2 பேரலில் கலக்கி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து கொடுத்துருவோம்னால ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பிஞ்சு வதங்கள் வந்து லைட்டாக அங்கங்கே இருக்குது. இப்போ நம்ம போகலாங்க. அது இப்போ எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம். பிஞ்சோட செட்டப்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த மெத்தடில் நம்ம வந்து கலக்கி அப்போ போல் கொடுத்துட்றோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடலை, விடாமல் அதையே ஏன் திரும்ப திரும்ப போடணுங்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு செட்டப் எல்லா கனவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா இலை இலைக்கு பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். செடியிலும் வந்து பார்த்திங்கன்னா ஏகதேசமானது அடையிற கண்டிஷன் ஆயிடுச்சுங்க. இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் வந்து ரெண்டும் மோதர் லெவலுக்கு ஆயிடுச்சு. இன்னொரு 1 வாரத்தில் வந்து ஃபுல்லாகவே அடைஞ்சிரும். ஏன்னா மேலே போய் சைடு பிரான்ச்சஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதில் கீழே இருக்கிற அந்த பிஞ்சு தான் இந்த பிஞ்சு வந்து வத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிஞ்சு வத்திருச்சு பாருங்கள். அது அப்படியே சிவப்பு கலர் அடித்து இது தெரியுது பார்த்தீங்களா. பிஞ்சு வந்து அப்படியே வதங்கள்ங்கிறது இந்த மாதிரி தான். பீர்கனில் வந்து இது ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இல்லைன்னா அதில் பிஞ்சு வத்தல் வந்து அதிகமாக வந்ததுன்னா நம்மளோட ஈல்டு வந்து ட்ராப் ஆயிரும்ங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து உரத்தவை வந்து அதிகப்படுத்தணும், கீழே கொடுக்கணும். இல்லைன்னா மேலையும் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். அதுக்கு தான் நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து போன வீடியோலேயே போட்டிருந்தோம். போன வீடியோக்கு முன்னத்து வீடியோவில் மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து அந்த பயோ விக்டர் அப்படிங்கிறது வந்து கீழே கொடுத்துருந்தோம். வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நம்ம இடையில ஒரு ஸ்ப்ரேயிங் கூட மேலே கொடுத்துடலாமுங்க. அது வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரியான நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்து இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். சரி நண்பர்களே, இன்னத்த தகவல் வந்து இதைத்தான் நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு வீடியோவில் வந்து நம்மளுடைய அடுத்த தகவல் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஷேர் பண்ணிடலாமுங்க. நன்றிங்க. அக்ரி டைம்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணால் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.